அன்பார்ந்த இறை மக்களே, பெஸ்கி யூடியூப்பின் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி அன்னை மரியாளின் பிறந்த நாளை கொண்டாடுகின்றோம். ஏன் இந்த பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்ற கேள்வி நமக்கு எழலாம். எந்த தாய்மார்களும் பெற்றுக்கொள்ள முடியாத 3 அற்புத காரியங்களை இறைவன் இயேசு தன் தாய்க்கு செய்து காட்டினார். முதலாவது, எல்லோரும் தாய்மை அடைவது இயற்கை, ஆனால் எல்லோரும் இறைவனின் தாய் ஆக முடியாது. அன்னை மரியாள் மட்டுக்குமே அந்த அருளும் அற்புதமும் அருளப்பட்டது. அன்னை மரியாள் மட்டுமே கடவுளை மகனே என்றும் மகனே கடவுளே என்றும் அழைக்க முடியும். வேறு எந்த தாய்மாரும் அழைக்க முடியாது. அதனால்தான் அன்னை மரியாளை நோக்கி, இறைவனின் புனித தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று ஜெபிக்கிறோம். இரண்டாவதாக, கபிரியேல் தூதர் கன்னிமரியாளம் தோண்டி, நீ ஒரு கடவுளை பெற்றெடுக்கப் போகின்றீர், கண்டுகளிக்கப் போகின்றீர் என்று சொன்னபோது அன்னை மரியாள் வியப்பூற்றாள். இங்கிருக்கிற கன்னியர்கள் தாய்மார்களாக மாற முடியாது, தாய்மார்கள் கன்னியர்களாக மாற முடியாது. கன்னியர்களே தாயாக இருப்பவள் அன்னை மரியாள் மட்டும்தான். ஆனால்தான் அன்னை மரியாளை பார்த்து, கன்னியர்களுள் உத்தம கன்னியையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று ஜெபிக்கின்றோம். மூன்றாவதாக, பிறக்கப் போவது என்ன குழந்தை என்று தெரியாது. இந்த நவீன உலகில் வேண்டுமென்றால் தெரியலாம், ஆனால் பிறந்த குழந்தை என்னவாக மாறும் என்று யாருக்கும் தெரியாது. ஏன், நான் பிறக்கும் போகும்போது என் தாய்க்கு நான் குருவாக மாறுவேன் என்று தெரியாது. ஆனால் அன்னை மரியாளுக்கு தெரிந்தது, பிறக்கப் போவது ஒரு ஆண் குழந்தை, இது பலருடைய வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கப் போகின்றது என்று அன்னை மரியாளுக்கு தெரிந்திருந்தது. அதனால்தான் கடவுள் அன்னை மரியாளே தாயின் வயிற்றிலே அமுல உறுப்பவியாக தேர்ந்தெடுத்தால் தகுதியுள்ள பாத்திரமாக மாற்றினார். ஆனால்தான் அன்னை மரியாளை பார்த்து, மகிமைக்குரிய பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று ஜெபிக்கிறோம். இந்த 3 அற்புத காரியங்களை செய்தால்தான் கடவுள் அன்னை மரியாளை உயர்த்தி காட்டினார். அனைத்து தாய்மாருக்கும் மேலாக அருள் நிறைந்தவளாக உயர்த்தி காட்டினார். அன்னை மரியாளும் 3 விதமான அற்புதங்களை இறைவனே செய்து காட்டினார். முதலிலே வார்த்தைக்கு இடம், இதோ ஆண்டோடைய அடிமை என்று இறை வார்த்தைக்கு இடம் கொடுத்தார். இதன் மூலம் மனிதனின் தாய் ஆனார். இது மனிதனுக்கு அன்னை மரியாளின் கொடை. இரண்டாவதாக, கருவிலே இடம். கடவுளின் தாய் மரியாள் என்பது விசுவாச உண்மை. மரியாள் கடவுளின் தாய் என்பது வரலாற்று உண்மை. இந்த வரலாற்று உண்மையை ஏற்றுக்கொள்வதுதான் தாயின் கடவுளாக மரியாள் மாறுகின்றார். இதன் மூலம் கடவுளின் தாய் ஆகிறார். இது மரியாளுக்கு கடவுளின் கொடை. மூன்றாவதாக, உள்ளத்திலே இடம். இறைவன் இயேசுவை பொறுத்தவரை இறை வார்த்தையை கடைபிடிப்போர் அனைவரும் அவருடைய தாய். இறை வார்த்தையை கடைபிடித்த அனைவரும் அவருடைய தாயாக மாறினார்கள். அன்னை மரியாள் இறைவனை பெற்றெடுத்ததால் தாய். ஆனால் அன்னை மரியாளை பொறுத்த மட்டில் இறை இயேசுவை இறை வார்த்தையை கடைபிடித்ததனால் பெருமை கொண்டார். எனவே இதன் மூலம் இறைவன் இயேசுவின் தாய் ஆகிறார். இது இறைவன் இயேசுவுக்கு மரியாளின் கொடை. இவ்வாறாக 3 விதமான அற்புத காரியங்களை அன்னை மரியாள் தனது வாழ்க்கையில் செய்து காட்டினார். பலவிதமான இன்னல்கள், இடர்கள், இக்கட்டுகள், இடர்பாடுகள் அனைத்தும் வந்தாலும் வேதனைகள் மத்தியில் விவேகத்தையும், கண்ணீர் மத்தியில் கம்பீரத்தையும், துன்பங்கள் மத்தியில் துணிச்சலையும் இறைவன் இயேசுக்கு கற்பித்தார். எனவே அவரை நாடி ஓடி தேடி வருகின்ற பக்தர்கள் அனைவருக்கும் இதைதான் போதிக்கின்றார். எனவே நாமும் அவரில் விசுவாசம் கொண்டு இறைவன் இயேசுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். தாயில் சிறந்ததொரு கோயில் இல்லை என்று நாம் வாசிப்போம். இறைவன் இயேசுவின் கோயிலை மனிதன் கட்டுகின்றான், அங்கு மனிதனையே இறைவனை எழுந்தருள செய்கின்றான். ஆனால் தாய் என்னும் கோயிலை இறைவன் கட்டுகின்றார், அவர் அங்கேயே எழுந்தருளுகின்றார். எனவே தாயை நாம் விசுவாசிப்போம், அவரில் நாம் விசுவாசம் கொள்வோம். பூக்கள் வண்ணத்தில் வடிவத்தில் மனதில் வேறுபடலாம், ஆனால் தேன் ஒன்றுதான். நாமும் பிறப்பால் மொழியால் இனத்தால் வேறுபடலாம், ஆனால் கடவுள் ஒருவர்தான். கலர் தெரிவிக்க திருமுகம் பிரிவு 2 இறைவார்த்தை 20, வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்து. இன்ற நாள் இனிய நாளாக அன்னை மரியாள் பரிந்து பேச நம் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.